ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் மெஷினிங் பெரிய ஏசி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ரீவியஸாக வந்து ரெண்டு பார்ட் பார்த்துருப்போம், இதில் வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஏசி கொஸ்டின்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கிரைண்டிங் வீலோட நாமன்க்ளேச்சர் பற்றி கேட்டிருக்கான். ஸோ கிரைண்டிங் வீலோட நாமன் கிளேச்சரில் வந்து செவரல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா A60, G7, B23 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஆறு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு லெட்டர் எப்போவுமே எதை டினோட் பண்ணுதுன்னா கிரைண்டிங் வீலோட அந்த அப்ரெசிவ் டைப்பை தான் டினோட் பண்ணுது. ஸோ கிரைண்டிங் வீல் வந்துட்டாலே அந்த கிரைண்டிங் வீலில் என்னென்ன இருக்குது, என்ன இருக்குது, அப்ரெசிவ் இருக்குது, அப்ரெசிவ் ஓட டைப்பு, கிரெயின் சைஸு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிரேடு, அப்புறம் வந்து அது ஸ்ட்ரக்சர், அதுக்கு அப்ரெசிவ் வந்து என்ன பாண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இது இது மட்டும்தான் நம்ம கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அப்ரெசிவ் தான், நெக்ஸ்ட் வந்து அப்ரெசிவோட கிரெயின் சைஸ், அப்ரெசிவ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொன்னாங்கன்னா அலுமினியம் ஆக்சைட், சின்னு சொன்னாங்கன்னா சிலிகான் கார்பன் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கிரெயின் சைஸ், அப்ரெசிவ் கிரெயின் சைஸ் வந்து குறிக்கிறது 60ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கிரேட் வந்து A to Z வரைக்கும் கிரேட் வரும். ஏனா சாஃப்ட்டு, இசட்னா வந்து ஹார்ட், ஸ்டார்டிங்கில் வந்து சாஃப்டாக இருப்பான், போக போக ஹார்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க A to Z. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர், கோர்ஸாக உங்களுக்கு வந்து டென்ஸாக ஓப்பன் அப்படிங்கிறது குறிக்கிறது. ஸோ 1 to 16 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒன்றுனா வந்து உங்களுக்கு டென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அந்த சின்ன உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வர லாஸ்ட் லெட்டர், லாஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரெக்கார்டை குறிக்கும். லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாண்ட் வந்து குறிக்கும். பீனா ரெசினாய்ட் பாண்ட், ஆர்னா ரப்பர், ஈனா செல்லாக் பாண்ட், எஸ்னா சிலிகேட், ஒன்னா ஆக்சி குளோரைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வர இந்த ஆறு லெட்டர் யூஸ் எல்லாம் அஞ்சு லெட்டர் தான் இது. கடைசி லெட்டர் வந்து மேனுஃபேக்சரோட ரெக்கார்டுக்காக நம்ம அவங்க வந்து போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்போவுமே கிரைண்டிங் வீலை பற்றி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங் வீலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அலுமினியம் ஆக்சைடு அண்ட் சிலிக்கான் கார்பைடு ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கிரைண்டிங் வீல்ஸ். ஸோ கிரைண்டிங் வீலில் எப்படி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்வாங்கன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு கொஸ்டினில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இந்த மூணு வந்து கரெக்ட் ஆன்சர்ஸாக இருந்திருக்கு. ஸோ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் கார்பைட் முன்னாடி பார்த்ததான் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்டு. ரப்பர் பேண்ட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் மேக்கிங் ஃப்ளெக்சிபிள் வீல்ஸ். ஸோ இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேட் ஆஃப் வீல் இஸ் டிடர்மைன் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் இதோட கிரேடும் சொல்ல முடியும், சாஃப்டாக ஹார்டாக சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது மிஷின் பண்ணும்போது சிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அதாவது நம்ம அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சிப்ஸாக வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஒரு ஒர்க் பீஸ்லேருந்து. ஸோ அந்த சிப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸ் வித் பில்டப் எஜஸாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கண்டினியூஸ். இந்த மாதிரி மூணு டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் வந்து இருக்குது. கண்டினியூஸ் சிப்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா உங்களுக்கு வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து மெஷின் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் சிப்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே டிஸ்கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து பிரட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து மெஷின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வேறு எப்பப்போ நம்ம கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னா ஃபைன் ஃபீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் சிப்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே பில்ட் கண்டினியூஸ் சிப்ஸ் பில்ட் பேஜஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா இது கோர்ஸ் ஃபீடு கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து ஹை ஆர் மோர் ரேகாங்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் டூலில், இதில் வந்து லோ ரேகாங்கல் யூஸ் பண்ணிங்கன்னா பில்டப் எஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹை கட்டிங் ஸ்பீடில் வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூஸ் சிப்ஸாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து ஸ்பீடு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வந்து பில்டப் பேஜஸ் டிஸ்கண்டினியூஸ் ஆக மாறிவிடும். நெக்ஸ்ட் வந்து சஃபிஷியன்ட் கூலிங் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டினியூஸாக மாறும். இது கூலிங் ப்ராப்பராக இல்லைங்கன்னா உங்களுக்கு வந்து இது பில்டப் பேஜஸ் வந்து வந்துடும், இன்சஃபிஷியன்ட் கூலிங்காக இருந்துச்சுன்னா. முன்னாடி பார்த்தோம்னா டக்டைல் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் சிப்ஸு, பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் லைக் பிராஸ் கேஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ் சிப்ஸ் வந்து போகும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒர்க் பீஸோட மெட்டீரியலோட இது. நெக்ஸ்ட் வந்து கூலண்ட் யூஸ், கூலண்ட் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம். இப்போ மிஷினிங் அலுமினியம்னு பார்த்தோன்னா சோடா வாட்டர் கெரோசின் அல் கேஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலுமினியம்க்கு வந்து கேஎஸ், கேனா கெரோசின், எஸ்னா சோடா வாட்டர். ஸோ ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க.
இதே கேஷ்யூ பார்த்தீங்கன்னா ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெல்லைட். ஸ்டெல்லைட்டுங்கிறத நம்ம எப்படின்னு ஞாபகம்னா, ஸ்டெல்லைட்டுங்கிறது வந்து ஒரு கேஸ்ட் அலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கேஸ்டிங் க்ரோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சாதாரண காக்கா வந்து கருப்பு கலரில் பறந்துட்டுருக்கோம். இதே கேஸ்டிங் காக்கானா கேஸ்ட் ஒரு கேஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக மேனுவேட் பண்ணுறது வந்து கேஸ்டிங் காக்கா, கேஸ்டிங் க்ரோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஞாபகம் இது நம்ம எதுக்கு சொன்னோன்னா, இந்த கதை வந்து கேஸ்டிங்கிற வார்த்தை வந்து கேஸ்ட் அலாயை குறிக்கும், குரோங்கிற வார்த்தை வந்து அதோட இன்க்ரீடியன்ஸை குறிக்கும். குரோவில் வந்து சிஆர் வந்து குரோமியம் குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓ வந்து இருக்குல்ல, ஓ வந்து தனியாக போட முடியாது, சிஓ சேர்த்தி போட்டுக்கோங்க. கோபால்ட்டு இது வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ வந்து டங்ஸ்டன். ஸோ குரோமியம் டங்ஸ்டனுக்கு வந்து உங்களுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக கோபால்ட் வந்து இருக்கும். கோபால்ட் வந்து எப்போவுமே கோத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெல்லைட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ்லி டீப் கண்டினியூஸ் ரஃப்னிங் கட் அட் ரிலேட்டிவ்லி ஹை ஸ்பீட் அண்ட் ஃபிட். ஸோ டீப் கண்டினியூஸ் அதாவது ரஃப் ஃபினிஷிங் இல்லாமல் ரஃபிங் கட்டு, அது டீப் கண்டினியூஸ் டீப் ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து மெஷின் பண்ணும்போது ஸ்டெல்லைட் இது வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து டேர்னிங்னா என்னென்னு பார்க்கலாம். டேர்னிங்னா நமக்கு தெரியும், ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் மெட்டீரியல். ஸோ அந்த ஒரு ராடர் சம்திங். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டயமீட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க த்ரூ அவுட் லென்த். ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து டேர்னிங் சொல்லுவோம். இப்போ இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். இது வந்து நீங்கள் டேர்னிங் பண்ணுறாங்கன்னா என்ன குறிக்குதுன்னா, இதோட டயமீட்டர் வந்து இது வரைக்கும் ஒன்றா இருக்குது, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த கேப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் டயமீட்டர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டேர்னிங் பண்ணுறீங்கன்னா இதோட டயமீட்டர் வந்து த்ரூ அவுட் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது டேப்பர் டேர்னிங்னா என்னென்னா, ரெடியூசிங் டயமீட்டர் கிராஜுவலி, அதாவது ஒரு கோன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது, அதுதான் டேப்பர் டேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ கோன் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு டேப்பராக, ஸோ இப்படி இருக்கிற ஷாஃப்ட் வந்து கிராஸ் செக்ஷன் வந்து இப்படி வந்து நீங்கள் கொண்டு வரது, அதுதான் டேப்பர் டேர்னிங் சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் டேப்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, யூசிங் டேப்பர் டேர்னிங் அட்டாச்மெண்ட், அதுக்குன்னே தனியாக அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி இன்டர்னலாக ஒரு கோலுக்குள்ளே டேப்பர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டேர்னிங் என்னென்னா, ரெடியூசிங் டயா சடன்லி. ஸ்டெப் டேர்னிங்னா என்னென்னா, டேர்னிங்னா உங்களுக்கு வந்து டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறது, ஸ்டெப் டேர்னிங்னா சடனாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டேர் கேஸில் வர ஸ்டெப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து டெய்லர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன். ஸோ மெஷினிங்கில் வந்து எப்போவுமே பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா, பேசிக் அண்ட் எசன்சியல் ஈக்குவேஷன் வந்து டெய்லர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஃபார்ம்லாம் என்னென்னா, விடி போர் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ வினா கட்டிங் ஃபிட், டினா டூ லைஃப், என்னென்னா எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ஸ், இன்னா மெஷினிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ விடி போர் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இ பவர் சம்திங் அதை வந்து எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவோம், கரெக்டாக. பவரில் இருக்க வந்து எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். விடி போர் என் வந்து எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட், இங்கிறது உங்களுக்கு இங்கே வர மெஷினிங் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே கட்டிங் ஸ்பீடும் டூ லைஃபும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், விடி போர் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டூ லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒர்க் மெட்டீரியல், டூல் மெட்டீரியல், டைப் ஆஃப் வுட் அண்ட் யூஸ், இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே டூ லைஃபுக்கு டூ லைஃப்காக தான் இந்த ஈக்குவேஷனே டெய்லர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டூ லைஃபை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த டூ லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க் மெட்டீரியல். ஒர்க் மெட்டீரியல் நம்ம எந்த ஒர்க்கை மிஷின் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து தான் டூ லைஃப் இருக்கும். அதே மாதிரி டூலோட மெட்டீரியல்னு இருக்கும், டூல் வந்து நல்லா ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிக காலம் உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூலன், உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகக்கூடாது, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூலன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட்ஸ் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது என்என்சி. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் என் வேல்யூஸ் என்னங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த டூல் டெய்லர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன் வர அந்த எண்ணோட வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு டூலுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டிக், இது வந்து எப்போவுமே இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் இதே ஆர்டரில் தான் நிறைய விஷயங்கள் போகும். இந்த வியர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரென்த்து, இதுக்கு எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இதே ஆர்டரில் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஹை கார்பன் ஸ்டீல், அடுத்தது ஹை ஸ்பீட் ஸ்டீல், இந்த கேஸ்டர் லைக் கார்பெட்ஸு, செராமிக்ஸ்.
இதே ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டில்னு பார்த்தோம்னா 0.08 to 0.2, நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் அலாய் வந்து 0.1 to 0.15, கார்பரேஷன் பார்த்தோம்னா 0.2 to 0.3, அடுத்து செராமிக்ஸ்க்கு 0.5 to 0.7. ஸோ என் வேல்யூ வந்து இதில் வேறியாது. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மேத்ஸ் தி ஃபாலோயிங் கொஸ்டின், லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுவாங்கிறது வந்து உங்களுக்கு கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட்னு பார்த்தோன்னா அது வந்து ட்ரில் ஜிக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் பென்னா அதில் வந்து ரேடியோ லொக்கேஷன்ஸ் வந்து டைமண்ட் பென் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து வி பிளாக்னு பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் லொக்கேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி பிளாக்னு வச்சுட்டோன்னா அதில் வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் ராட்ஸு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இந்த வி பிளாக்ஸில் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் பிளாக்னு பார்த்தோன்னா செட்டிங் பிளாக் வந்து மில்லிங் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பவுடர் மெட்டாலஜி. பவுடர் மெட்டாலஜியில் இப்போ வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின், எது ஃபினிஷிங் எது ஃபினிஷிங் இல்லை, ஃபினிஷிங் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ இது வந்து பவுடர் மெட்டாலஜின்னு எடுத்துகிட்டோன்னா அதில் வர ப்ராசஸ் எப்படி வச்சுக்கலாம்னா ஏபிசிஎஸ் அபாகஸ் மாதிரி ஏபிசிஎஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஆட்டோமைசேஷன் ப்ராசஸ், பின்னா பிளெண்டிங் ப்ராசஸ், சீனா காம்பேக்டிங், எஸ்னா சிண்டரிங் ப்ராசஸ். இந்த நாலு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து பவுடர் ப்ரொடக்ஷனை வந்து குடிக்கிறது வந்து ஆட்டோமைசேஷன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இட் இஸ் யூஸ் டு பிளாக் தி போர்ஸ், அதாவது எடை அந்த போர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு போர்ஸ் அந்த இடையில பவுலர்ஸ்க்கு இடையில இருக்க போர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரெக்னேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன். அடுத்து ரெப்ரெஸிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அது வந்து காயினிங் அண்ட் சைஸிங் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து மேட் பண்ணுறது வந்து சைஸிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ரெப்ரெஸிங் இது வந்து லாஸ்ட்டு. அடிஷ்னல் காம்பேக்ஷன் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, இது வந்து கடைசியாக தேவைப்படுற சைஸுக்கு வந்து நீங்கள் காம்பேக்ட் பண்ணி கொண்டு வரது வந்து ரெப்ரெஸிங் சொல்கிறாங்க. பெர்ஃபார்ம் பண்ண ஹை ப்ரெஷர் இன் ப்ரெஷர், ஸோ ப்ரெஷர் மிஷின்ஸ் வந்து ஹை ப்ரெஷரில் வந்து நீங்கள் அந்த பவுடர் காம்பேக்டட் பவுடர் வந்து நீங்கள் வந்து இன்னும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக கிடைக்கிற ரெக்குயர்ட் சைஸில் வந்து கிடைக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா இஸ் டு இம்போர்ட் இம்போர்ட் டைமென்ஷனல் அக்யூரசி டு சின்டர் பார்ட். நம்ம சின்டர் பண்ண அந்த பார்ட், அதாவது சின்டரிங்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லேசர் ஆர் சம் ஹீட் சோர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த பவுடர்ஸ் கிடையில. ஸோ அதுதான் சின்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ரெப்ரெஸிங் மூலமாக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக டைமென்ஷனல் அக்யூரசி கரெக்ட் ஷேப்க்கு வந்து சைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இம்ப்ரூவ் பார்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பை அடிஷ்னல் டென்சிஃபிகேஷன். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாகும், ஸ்மால் வால்யூமில் உங்களுக்கு வந்து அதிகமான மெட்டீரியல் வந்துச்சுன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ ஸ்மால் வால்யூம்னா உங்களுக்கு அதிக மாஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டென்சிட்டி அதிகமாக இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை சொல்கிறாங்க. இது வந்து பவுடர் மெட்டாலஜியில் வந்து வர ப்ராசஸ். இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம ஒன் செகண்ட் ரீகேப் பண்ணோம்னா ஏபிசிஎஸ் சொல்லிவிட்டு நாலு ப்ராசஸ் இருக்குது, ஆட்டோமைசேஷன், பிளெண்டிங், சீனா காம்பேக்டிங், எஸ்னா சிண்டரிங். இது இல்லாமல் இன்ஃபில்ட்ரேஷன், ரிப்ரெஸிங்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. இன்ஃபில்ட்ரேஷனாக அந்த போர்ஸ் வந்து பிளாக் பண்ணுறது வந்து இன்ஃபில்ட்ரேஷன். இது வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன் கிடையாது. இன்ட்ரிக்னேஷன்கிறது ஃபினிஷிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரெஸிங்கிறது வந்து உங்களுக்கு காயினிங் அண்ட் சைஸிங் சொல்லுவாங்க. அது வந்து ஃபைனலில் அடிஷ்னல் காம்பேக்ஷன் ப்ராசஸ், அது வந்து காம்பேக்டிங் மாதிரி தான் அடிஷ்னல் ப்ராசஸ் இது. இது வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டைமென்ஷனல் அக்யூரசி வந்து வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். வந்து சீக்வன்ஸ் ஆர்டர் ஆஃப் கட்டிங் டூல் முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு கொஸ்டினில் என் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் டூல் மெட்டீரியல் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான், அதே ஆர்டர் மாதிரி தான் இது வரும். ஸோ கட்டிங் டூலோட சீக்வன்ஸ் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ரியர் டிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ரியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து லோ டு ஹை அந்த ஆர்டர் இது. ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர், அதாவது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து இருக்குது. அசெண்டிங்னு சொல்லலாம், அசெண்டிங் ஆர்டர். ஸோ லோ டு ஹை ஃபஸ்ட் வந்து லோ ரியர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஹை கார்பன் ஷீல். நெக்ஸ்ட் வந்து ஹை கார்பன் ஷீல் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து லோ ஸ்ட்ரென்த் அந்த ரியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல்,
அடுத்து வந்து கேஸ்டலை, முன்னாடி பார்த்தோம் ஸ்டெர்லைட்டு, கேஸ்டலை நமக்கு தெரியும் ஸ்டெர்லைட்டு கேஸ்டிங் க்ரோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சிமெண்டட் கார்பைட், அடுத்து வந்து நைட்ரைட், அடுத்து செராமிக்ஸ். ஸோ சிமெண்டட் கார்பைட்னா ஒன்றும் இல்லை, அது டங்ஸ்டன் கார்பைட் தான் சிமெண்டட் கார்பைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிமெண்டட் கார்பைட் மாதிரி சிமெண்டட் நைட்ரைட்னு சொல்லுவோம். அடுத்தது செராமிக். ஸோ செராமிக் வந்து ஒரு ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். காமன்லி யூஸ்டு பாயிண்ட் ஆங்கிள் இன் ட்ரில்பிட் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வந்து கேஸ்ட் கேஸ்டைன்னு சொல்லுவோம். 118 டிகிரி வந்து காமன்லி யூஸ்டு பாயிண்ட் ஆங்கிள். ஸோ ஒன்று கேஸ்டைனுக்கு வந்து 118 டிகிரி. இதே அடுத்தது பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆங்கிள் வந்து கம்பேரிசன் கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிலா டக்டைலான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ் தான் பாயிண்ட் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும், அப் டு 140 டிகிரி சம்திங் வரைக்கும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்லைன் பார்த்தோம்னா 90 டிகிரி, மார்பிளுக்கு வந்து 80 டிகிரி சொல்லுவாங்க. ஹார்ட் நிக்கில் லைஸ் வந்து 135 டிகிரி சொல்லுவாங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் வாட்ஸ் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா 135 கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு வந்து ஆட் நம்பரோ 135 அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் நிக்கில் லைஸ் இதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காமன்லி யூஸ்டு ஹெலிக்ஸ் ஆங்கிள்ஸ், அந்த டூல் அந்த ட்ரில் பிட்டில் வந்து ஹெலிக்ஸ் இருக்கும். அந்த அந்த ஹெலிக்ஸ் எதுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வந்து கூல் அண்ட் ஃப்ளோ சிப் ஃப்ளோ வந்து யூஸ் ஆகிறது வந்து அந்த ஹெலிக்ஸ் ஆங்கிளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரில் பிட்டில். காமன்லி யூஸ்டு ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து ஃபெரஸ் மெட்டல் ஸ்டோவ்லனா 30 டிகிரி அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிப் ஆங்கிள்னு சொன்னால் 60 to 80. புவர் மெஸ்டமிட்டி ஆஃப் சென்ட்ரிபியூகல் கேஸ்ட் அண்ட் பைப்ஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். ஸோ சென்ட்ரிபியூகல்னால் நமக்கு தெரியும் கேஸ்ட் அண்ட் பைப்ஸ் உங்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணும்போது சென்ட்ரிபியூகலாக வந்து உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் போய் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிடும். சென்ட்ரிபியூகல்னால் உங்களுக்கு வந்து தெரியும்ல, ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எங்கே போய் டெபாசிட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு கிரைண்டர் எடுத்துட்டீங்கன்னா கிரைண்டருக்குள்ளே நீங்கள் மாவாட்டும் போது அது ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாவெல்லாம் எங்கே போய் டெபாசிட் ஆகும், சைடில் தான் டெபாசிட் ஆகும், நடுவில் டெபாசிட் ஆகும் கிடைக்கும். ஸோ அப்போ டெபாசிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டென்ஸ் ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். ஸோ அந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னால தான் உங்களுக்கு வந்து ஓவர் மெஸ்டிலிட்டி வந்து இருக்கும். எக்கனாமிக் அனாலிசிஸ் ஆஃப் மெஷினிங், மெஷினிங் பண்ணும்போது ஆப்டிமம் ஸ்பீடு ஸ்பீட் வேல்யூ வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணும். அது வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரியாகும் எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணி. இப்படி பார்த்தோன்னா மினிமம் காஸ்ட்டுக்கு ஒன்று, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு பண்ணு, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் பண்ணு. ஸோ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கணும், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கட்டிங் ஸ்பீட் எப்போ வரும்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் கண்டிஷனுக்கு வரும். ஸோ மினிமம் கட்டிங் ஸ்பீட் எப்போனா மினிமம் காஸ்ட் கண்டிஷனுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் மினிமம் மினிமம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் காஸ்ட்டுக்கு வந்து மினிமம் கட்டிங் ஸ்பீட் வரும். ஸோ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக வச்சுக்கணும். ஸோ கட்டிங் ஸ்பீடு மேக்ஸிமம் எப்போ வரும்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் கண்டிஷனுக்கு. இதே நடுவில் எப்போனா நடுவில் என்ன வரும்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னா அதுக்கு வர கட்டிங் ஸ்பீட் வந்து இந்த ரெண்டுக்கும் இன்டர்மீடியண்ட்டாக நடுவில் வர அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, கட்டிங் ஃபோர்ஸ் பை த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து கிரைண்டிங் ப்ராசஸ் வந்து ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், த்ரஸ்ட்னால் உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சியல் ஃபோர்ஸ் அது வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே கட்டிங் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரிடாமினாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் பார்த்துட்டோம்னா இது வந்து ஹையாக தான் இருக்கும் லோவாக இருக்காது. இது எதனாலன்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் அப்ரெசிவ் கிரெயின்ஸ், கிரெயினில் வந்து எண்ணெய் வந்து பெருசாக போட்டுக்கணும். எதுக்குன்னா எண்ணெய் வந்து நெகட்டிவ் பிரேக் ஆங்கிள். ஸோ அப்ரெசிவ் கிரெயின்ஸில் வந்து கிரைண்டிங்கில் அப்ரெசிவ் கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பிரேக் ஆங்கிள் இருக்கும், அது வந்து எண்ணெய். ஸோ அப்ரெசிவ் கிரெயினில் எண்ணெய் பெருசாக போட்டுக்கலாம். அண்ட் ரேண்டம் ஓரியன்டேஷன் கிரெயின்ஸ் எல்லாம் ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிருக்கும், அதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கட்டிங் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த ரேஷியோவில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் வாசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் சொல்லி பார்க்கலாம். ஆர் யூஸ்டு இன் ஜிக்ஸ், இது வந்து லொக்கேட்டிங் தி ஜாப்க்காக நம்ம வந்து ஸ்பெரிக்கல் வாசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிக்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம், பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். 3-1 பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுவோம் லொக்கேட் ஜாப். ஸோ இது வந்து ஜாப் லொக்கேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் 3-1 பிரின்சிபல் சொல்லிட்டு. வந்து டூல் மெட்டீரியல் முன்னாடி பார்த்த ஆர்டர் தான் அதே மாதிரி ஆர்டர் தான், ஆர்டர் ஆஃப் கட்டிங் ஸ்பீட். கட்டிங் ஸ்பீடு வந்து எந்த ஆர்டரில் எதுக்கு மினிமம் எதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி பார்த்த அதே தான், ஃபர்ஸ்ட் வந்து ஹை கார்பன் ஸ்டீல், அடுத்து ஹை ஸ்பீட் ஸ்டீல், அடுத்து சிமெண்டட் கார்பைட், அடுத்து சிமெண்டட் நைட்ரேட்,
சிமெண்ட் கார்பைட்னா நமக்கு தெரியும், டங்ஸ்டன் கார்பைடு இருக்குது, சிமெண்ட் நைட்ரேட் வருது, சிமெண்டட் ஆக்சைடு செராமிக்ஸ் வந்து சிமெண்டட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் வந்து டைமண்ட், அதுக்கு வந்து ஹை கட்டிங் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. ஹை கட்டிங் ஸ்பீட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, லோ டெப்த் ஆஃப் கட், லோ ஃபீட் ரேட், ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வரணும். இது ஃபீட் ரேட் அதிகமாக இருக்குது, டெப்த் ஆஃப் கட் அதிகமாக இருக்குன்னா ஸோ ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்காது டைமண்ட். இட்ஸ் வந்து மெஷினிங் ஆஃப் நான் ஃபெரஸ் அலாய்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்னு. ஸோ இதெல்லாம் நான் ஃபெரஸ் அலாய்ஸை வந்து மெஷின் பண்ணுறதுக்கு வந்து டைமண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ டைமண்ட் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா லோ கோஸ்டாக தெர்மல் எக்ஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டீலை விட அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு வந்து கோயிங் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஸ் வந்து 12% ஆஃப் ஸ்டீல் தான் இருக்கும். ஸ்டீலுக்கு வந்து 100 NMH டைமண்டுக்கு வந்து 12 தான் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ கோயிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸன் அகேன்ஸ்ட் மெட்டலுக்கும் இதுக்கும் பார்த்து டைமண்டுக்கு பார்த்தோம்னா ஃபிக்ஸன் வந்து கம்மியாக இருக்கும். அது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ். வியர் ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியே இந்த டூல் மெட்டீரியல் வச்சு ஆர்டர் பார்த்துருப்போம், டைமண்டு லாஸ்ட்டாக இருக்கும், ஹை கார்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைமண்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஹை வியர் ரெசிஸ்டன்ஸ், லோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இது ஹார்டாக இருந்தாலும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். டைமண்ட் வந்து ஹார்ட் மெட்டல்னால ஹை ஃப்ராக்சர் டஃப்னஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து யூஸ் லோ மெஷின் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஃபெரஸ் அலாய்ஸ் எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ இந்த இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கனால யூஸ் லோ மெஷின் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கிறது ஐஎஸ்ஓ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்பைட் டூல்னு சொல்கிறாங்க. கார்பைட் டூல்கள்னு பார்த்தோன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஐஎஸ்ஓ P10 P50 K10 K50 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பி கேனா என்ன, 1050 சொல்லி பார்த்தா பீனா ஃபெரஸ் மெட்டல்ஸ், கேனா நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். அதில் எப்படி ஞாபகம் பி ஃபெரஸ் எஃப்க்கு பதிலாக பி போட்டதுனால ஃபெரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும். இதே கே பார்த்தீங்கன்னா அப்படி வராது. ஸோ கே வந்து நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து அதிகமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது என்ன, ரஃபிங் ஆப்ரேஷன். கம்மியாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன். ஸோ 10 கம்மி வந்து ஃபினிஷிங் கட்டில் யூஸ் பண்ணுவாங்க, 15 அதிகம் அது வந்து ரஃபிங் கட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ P10 அவங்க வந்து ஃபெரஸ் மெட்டல்ஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன், P15 ஃபெரஸ் மெட்டல்ஸ் வித்து ரஃபிங் கட் ஆப்ரேஷன்ஸ், இது K10 அவங்க வந்து நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன், K15 பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் வித்து ரஃபிங் கட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் வியர் வந்து சொல்லுங்கள். ஸ்கூல் வியர் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து வித் ஆஃப் பிளாங்க் வீர், அந்த பிளாங்க் வியரோட அந்த வித்து வந்து ஒய்யாக்சிஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியரு அந்த டைம் வந்து முடியுது. ஸோ இன்ஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்ஷியல் ரேப்பிட் வியர், இன்ஷியலாகவும் இப்போ வந்து வியர் வந்து அதிகமாக இருக்கும், ஷார்ட் டைம்லேயும் உங்களுக்கு வந்து வியர் அதிகமாக இருக்கும். அது வந்து போக போக உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வந்து ப்ரொபகேட் ஆகும், அது வந்து கான்சன்ட்ரேட் வியர் ரீஜின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரேப்பிட் வியர்ன்னு சொல்லுவாங்க, திருப்பியும் வந்து பற்றிக்கும். ஸோ ரேப்பிட் வியர் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஷியலாக வந்து ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபயராக இருப்பான், ரொம்ப வேகமாக பற்றிக்கும். அடுத்தது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் இதில் மெயின்டைன் பண்ணி போவான். அடுத்து எக்ஸாம் இருக்கும்போது திருப்பி ரேப்பிடாக பற்றிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேப்பிட் டியூரேஷனாக டூல் ஏஜ், டூலோட ஏஜ் வந்து ரேப்பிடாக வந்து வியர் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த அது எதனால் நடக்குதுன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாகும் போது அந்த தேர்ட் ஸ்டேஜில் வந்து இங்கே வித் ஆஃப் பிளான் வியர் அதிகமாகுது, கரெக்டாக. இப்போ பிளான் வியர் இஸ் லார்ஜ், அது ஒரு விஷயம். இட்ஸ் வந்து டூல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் ரேப்பிட்லி, டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக தான் இந்த வியரும் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ். நியூமரிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் மெஷின் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன் மெஷின் ரூல், அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து இன்னொரு ஆப்ரேஷனுக்கு வந்து அதை நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் டக்குன்னு, ஏன்னா அது வந்து நியூமரிக்கல் கண்ட்ரோல், நம்ம வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, அது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஃபீட் பண்ணியிருப்பீங்க மெஷினில். ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகுது. ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் இன்னொரு ஆப்ரேஷன் மாறுது, டைமென்ஷன் அக்யூரிசி. இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணதுனால சிஸ்டமாக பண்ணுறதுனால ஒரு அக்யூரிசி அதிகமாகும், குட் ரிப்பீட்டபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம்,
ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு ரெடியூஸ்டு ஸ்க்ராப் லாஸ், இதில் வந்து ஸ்க்ராப்பும் கம்மியாக தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஹை ப்ரொடக்ஷன் இது மெஷின்லாம் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, ப்ராடக்டோட குவாலிட்டி அதிகமாக இருக்குது, கூலிங் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு சிஸ்டமாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸு அதர் ஃபீச்சர்ஸ் வந்து தேவையில்லை, அந்த ரெடியூஸ் டியூ டைம் சொல்லுவாங்க. சிப்பி குளாண்ட், சிப்பி குளாண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நோஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சிப்பி குளாண்ட்டு ஃபஸ்ட் வந்து நோஸ் வந்து இன்க்ரீஸிங் நோஸ் ரேடியஸ், அடுத்து வந்து நோஸ் ஸ்பெல்லிங் வந்து NOSE தெரியும், நம்ம எப்படி எழுதோம்னா NOSCE. ஸோ சைடு கட்டிங் இருந்துச்சு. ஸோ சிப்பி குளாண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பை இன்க்ரீஸிங் நோஸ் ரேடியஸ், இன்னொன்று வந்து இன்க்ரீஸிங் சைடு கட்டிங் ஏஜ் ஆங்கிள், எஸ்சின்னா சைடு கட்டிங் ஏஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து செட்டிங் ஆஃப் போரிங் ப்ளூ. இட்ஸ் வந்து போரிங் ப்ளூவில் வந்து நீங்கள் எபோவ் சென்டர் ஹைட், இப்போ வந்து சென்டர் ஹைட்லேருந்து நீங்கள் போரிங் ப்ளூவில் வந்து அதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் உங்களுக்கு வந்து மேலே செட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுனா ரேக் வந்து ஆப்போசிட்டு, கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் ரேக் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸிங் கிளியரன்ஸ் ஆங்கிள், டிக்ரீஸிங் ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து டிஃப்ரெண்ட் டேஸ் அண்ட் ரெக்கமெண்டட் கிளாம்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிளாம்ப் பண்ண போகிறீங்க, கிளாம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கிளாம்ப் பண்ணுறதுக்கு ஒரு செவரல் கிளாம்ப்ஸ் இருக்குது, நிறையா கிளாம்ப் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நீங்கள் என்ன கிளாம்ப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மேத்ஸ் தி ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் என்னென்னா த்ரீ காம்பனன்ட்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சுட் பி ஒர்க்கட் இன் ஒன் லோடிங். அதாவது மூணு காம்பனண்ட் வந்து ஒரே லைனில் வைக்கிறாங்க, இப்போ வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும், ஒரே லைன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். அப்போ ஈக்குவல்னா ஈக்குவலைசிங் கிளாம், ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலைசிங் கிளாம். நெக்ஸ்ட் வந்து அன்லோடிங் ஆஃப் கிளாம்ப் எலமெண்ட் ப்ளம் ஜிக் இஸ் எசன்ஷியல். அன்லோடிங் வந்து F1 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ F1னா அவங்க வந்து கிளாம்ப் வித் ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் பேட். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின். கிளாம்பிங் ஆஃப் ரஃப் சர்ஃபேஸ், இது வந்து நம்ம ஸ்ட்ராப் கிளாம்ப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ராப்பில் வந்து ஆரை பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ ஆர்னா ரஃப் சர்ஃபேஸ் வந்து நீட் ஃபார் ஹெவி கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேம்ப். ஸோ கேம்ப் தான் உங்களுக்கு வந்து ஹை ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆஃப் ட்ரைனிங். ஸோ லோடிங் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஎம் ஆஃப் ட்ரைனிங் இஸ் ஸ்கூலு. இப்போ வந்து ட்ரைனிங் வீலுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணுறது ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் வந்து மிஷின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோடிங் வந்து நடக்கும். ப்ராப்பர் கட்டிங் ஃப்ளூயிட், கட்டிங் ஃப்ளூயிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணல, டெப்த் ஆஃப் கட் வந்து ஹையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா லோடிங் வந்து நடக்கும். அந்த ஒர்க் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் ஒர்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா லோடிங் வந்து நடக்கும். கண்டினியூஸ் ரிப்பன் லைக் சிப்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் கேட்குறாங்க. கண்டினியூஸ் சிப்ஸ்னாவே நமக்கு தெரியும் டக்டைல் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சிப்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஹை கட்டிங் ஸ்பீடில் வச்சால் தான் ஃபார்ம் ஆகும். லார்ஜ் நோஸ் ரேடியஸ், இதனால் என்னென்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து டூலோட அந்த நோஸ் ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டூல் லைக் வந்து அதிகமாகும், ஈஸியாக வந்து உங்களுக்கு டூ அந்த நோஸ் அந்த டிப் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாது, அப்போ டூல் லைஃப் வந்து அதிகமாகும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் குட்டாக இருக்கும், இன்க்ரீசஸ் பாசிபிலிட்டியாக சேட்டர். ஸோ நோஸ் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மூக்கு பெருசாக இருந்துச்சுன்னா சவுண்ட் அதிகமாக போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நோஸ் ஸ்டடிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேட்டர் அந்த சவுண்ட் வர்றது வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃப்ரம் மார்னிங் ப்ராசஸ், மார்னிங் வந்து எவ்வளோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். மார்னிங்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இப்போ அப்ரெசிவ் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும், அதில் வந்து அப்ரெசிவ் ஸ்டிக்கர் ஸ்டிக். ஸோ இதை வந்து உங்களுக்கு சிலிண்டிக்கல் பெரிய பெரியில் வந்து வச்சுருவாங்க, சிலிண்டிக்கல் போலோ எதாவது இருக்குன்னா அந்த போலுக்கு அந்த பெரிய பெரியில் வச்சுருவாங்க, கூலண்ட் வந்து உள்ள பாஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒர்க்பீஸ் ரொட்டேட் பண்ணுற மூலமாகவும் இல்லை இந்த அப்ரெசிவ் ரொட்டேட் பண்ணுற மூலமாகவும் என்ன ஆகுதுன்னா அந்த ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த பெரிய பெரியில் வச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் மெட்டீரியலை ரொட்டேட் பண்ணும்போது ஏதாவது ஓவாலிட்டி அந்த ஃபோல் வந்து ஓவலாக இருந்துச்சுன்னா உடம் அது வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இது பண்ணி கொடுப்பாங்க அந்த அப்ரெஸ் யூஸ். ஸோ இதுதான் ஃபார்னிங் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபினிஷிங் ஆப்ரேஷன், இதில் எவ்வளோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் அச்சீவ் ஆகுதுன்னா 0.01 மைக்ரோமீட்டர். ஸோ சிஎல்ஏன்னு சொல்லுவாங்க, சிஎல்ஏன்னா என்னென்னா சென்டர் லைன் ஆவரேஜ் சொல்கிறாங்க. மைக்ரோமீட்டரில்
கொடுத்துருக்குறாங்க சர்வீஸ் யூனிட்ஸை. 0.01 நம்ம எப்படி ஞாபகம்னா மார்னிங்கில் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னா 1 0, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 0 இருக்கணும், 0.01 மைக்ரோமீட்டர் மார்னிங்கில் 1 0 இருக்குது. இதுதான் நமக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டின் வச்சுருக்கு பிட்டு. வந்து டூல் சிக்னேச்சர், டூல் சிக்னேச்சரில் வந்து 7 விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாமே ஆங்கிள்ஸு அந்த நோ ஸ்டடிஸ் தான். டூலில் என்ன என்ன இருக்கும், ஆங்கிள் இருக்கும், டூலில் கடைசியாக இருக்கா அந்த நோஸ்க்குரிய ரேடியஸ் அவ்வளோதான். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ரேக் ஆங்கிள் தான் சொல்லுவோம். நீங்கள் பேக்காக தான் பார்க்குறீங்க, அடுத்த தான் சைடை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பேக்கை தான் பார்ப்பீங்க, அது நீங்கள் ஓவர் டேக் பண்ணும்போது தான் அந்த வண்டியோட சைடை பார்ப்பீங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ பார்க்கணும், அப்போ ஃபஸ்ட் வந்து பேக் ரேக் ஆங்கிள், அடுத்தது வந்து சைடு ரேக் ஆங்கிள், நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ரிலீஃப் ஆங்கிள். ஒருத்தர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கவனும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் பார்த்துருக்கீங்க, அடுத்தது சைடு பார்த்துருக்கீங்க, அடுத்தது ஓவர் டேக். அவன் ஓவர் டேக் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருந்தான்னா அவன் எப்படி போகிறான்னு தெரியும், ஸ்லோவாக போவான், ஸ்பீடாக போவான். ஸோ இந்த கதையில் வந்து நம்ம காரை வச்சு பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து கதை சொல்லியிருக்கோம். முன்னாடி போயிட்டு இருக்க கார் வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்க்குறோம், அடுத்தது ஓவர் டேக் பண்ணுவோம், சைடை பார்க்குறோம், ஸோ சைடு பிரேக் ஆங்கிள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரிலீஃப் ஆங்கிள், ரிலீஃப் ஆகிறோம். வந்து ரிலீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எண்டு ரிலீஃப், அடுத்து சைடு ரிலீஃப். சைடு வந்து எப்போவுமே ரெண்டாவது தான் வரும். ஃபஸ்ட் வந்து எண்டு ரிலீஃப் சொல்கிறாங்க, அடுத்து சைடு ரிலீஃப் சொல்கிறாங்க. ஸோ எண்டு ரிலீஃப் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ரிலீஃப் ஆங்கிள் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவனை ஓவர் டேக் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குது எக்ஸ்ட்ரா தான். ஸோ அப்படி சொல்லி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது கட்டிங் ஏஜ் ஆங்கிள். ஸோ கட்டிங் ஏஜ் ஆங்கிள் வந்து ஒரு கடைசியாக வரும், அதுவும் அப்படியே தான் எண்டு ஃபர்ஸ்ட் வரும், சைடு வந்து செகண்டாக வரும், அடுத்து வந்து லாஸ்ட் வந்து மோஸ்ட் ரிலீஸ். ஸோ இதுதான் இதுக்கு 7 எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வரது வந்து பேக் ரேக் ஆங்கிள், அடுத்து வந்து சைட் ரேக் ஆங்கிள், அடுத்து வந்து எண்டு ரிலீஃப் ஆங்கிள் ஆர் எண்டு கிளியரன்ஸ் ஆங்கிள், அடுத்தது சைடு ரிலீஃப் ஆங்கிள் ஆர் சைடு கிளியரன்ஸ் ஆங்கிள் சொல்லுவோம், அது வந்து எண்டு கட்டிங் ஏஜ் ஆங்கிள், அடுத்தது சைடு கட்டிங் ஏஜ் ஆங்கிள், அடுத்து வந்து மோஸ்ட் ரிலீஸ். ஸோ இந்த 7 விஷயம் வந்து டூல் சிக்னேச்சர், வந்து சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலோட டூல் சிக்னேச்சர் வந்து இந்த 7 விஷயங்கள் இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஃப்ளாட்டாக கிடைக்கணும்னா என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணலான்னா, ஷேப்பிங்கு, ஷேப்பிங் வந்து டூல் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும், ஷேப்பிங், பிளானிங், ஸ்டார்டிங்கு, கோச்சிங்கு, மில்லிங். ஸோ இந்த 5 மிஷினிங் ப்ராசஸ் மூலமாக பேட் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் வந்து சொன்னாங்க. காம்போசிஷன் வந்து நம்ம 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது, 18-4-1 வந்து நம்ம வந்து 18-8-1. 18-4-1 பார்த்தோம்னா 3 லெட்டர் இருக்குது, 3 லெட்டர்னால் நமக்கு ஞாபகம் வந்து HSS ஹை ஸ்பீட் தான் ஞாபகம். ஸோ 3 லெட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து HSS காம்போசிஷன் தான் சொல்கிறாங்க அர்த்தம். 18-4-1 இது இதில் என்ன கதைன்னா, முன்னாடியே நம்ம இந்த கதையை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். 18-4-1னா 18 வயசில் 4 இயர் கோர்ஸ் படிக்க ஒரு வாலிபன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதை. ஸோ ஒரு வாலிபன் 4 இயர் கோர்ஸ் படிக்க 18 வயசுக்கு வந்தான். 1 வி, 4 இயர் கோர்ஸ் வந்து 4 CR, 18 வயசுங்கிறது வயசுக்கு வந்து டபுள்யூன்னு போட்டுக்கோம், 18W. ஸோ டபுள்யூனா டங்ஸ்டன், 18 டங்ஸ்டனோட காம்போசிஷன், 4 CR வந்து 4 குரோமியமோட காம்போசிஷன், விங்கிறது வெனடியமோட காம்போசிஷன், 1 வெனடியமோட காம்போசிஷன். ஸோ இது வந்து ஈஸ்ட் அலாயங்கள் வந்து பார்த்தோம்னா இதில் அலாயங்கள் ஈஸ்டாக இருக்கிறது வந்து 1% தான், அது வந்து வெனடியம். இது வந்து மோஸ்ட்னு பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு டங்ஸ்டன். இதே மாதிரி இன்னொரு கதை என்னென்னா 18-8 சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு லெட்டர் இருக்குது. ஸோ ரெண்டு லெட்டர்னால் அது என்ன ஸ்டீல் பார்த்தோம்னா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதான் SS அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெட்டரில் குறிப்போம். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஊரில் வந்து 18 வயசுலேயே 8 போட்டாங்கன்னா அவங்க வந்து அவார்டெல்லாம் தராங்க, ஏன்னா அந்த ஊரில் வந்து அதிகமான பேர் வந்து டிரைவிங் தெரியாது. ஸோ இப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அவார்டு என்ன தராங்கன்னா, அந்த ஊரை சுற்றி கிருமி பலம் அதிகமாக இருக்குது, அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்டில் வந்து கிருமி பழத்தை வச்சு தராங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டில் கிருமி பழத்தை வச்சு தராங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஊரில் 18 வயசில் 8 போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஊரில் அதிகமாக டிரைவிங் யாருக்கும் தெரியாததுனால ஒரு தட்டில் கிருமி பழத்தை வச்சு தராங்க.
நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தட்டுங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறது, அந்த கிருமிங்கிறது சிஆர் எண்ணெய், சிஆர்னா குரோமியம், எண்ணெய்னா நிக்கல். ஸோ இது வந்து 18% வந்து குரோமியம் கண்டென்ட்டு, நிக்கல் வந்து 8%. நெக்ஸ்ட் வந்து டரட். டரட் வந்து ஒரு கூல் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, வந்து டரட் லேத் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து மொத்தம் 6 பேஸ் இருக்கும். 6 பேஸ் எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா, டரட்டில் எவ்வளோ லெட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்கும் மொத்தமாக. ஸோ அப்போ 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ டரட்ங்கிறது யூஸ் டரட் இஸ் இண்டெக்ஸ் டு என்கேஜ் தி டூல் 1x1 ஃபார் சக்சஸ்ஃபுல் மெஷினிங் ஆப்ரேஷன். அதாவது ஒரு இந்த டரட் லேத்தில் வந்து ஒரு ஒர்க் பீஸ் வச்சுட்டிங்கன்னா டூல் வந்து 6 பேஸ்லையும் நீங்கள் வந்து டூல்ஸ் வந்து வச்சுருவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டூல் வந்து 1x1னா உங்களுக்கு வந்து என்கேஜ் பண்ணிடுவோம். ஸோ சக்சஸிவாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டூல் வந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ இதுதான் டரட்ல டரட் பெரிய சேர்ப்பம். டரட் ஈஸியாக மல்டிபிள் டூல் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணோம்னா மல்டி ஸ்பிண்டர் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்னால டூல் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து சக்சஸிவாக டூல்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, என்கேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஒன்று முடிஞ்சோன்னா ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டூல் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வர ஆப்ரேஷன்ஸ் வந்து டேரக்ட் லைஃப்பில் வர சிறப்பம்சம் இது. ஸோ வந்து ரீசன்ஸ் ஃபார் ரெடியூஷன் இன் ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃப் வந்து எப்போ ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு டெய்லி ஸ்கூல் லைஃப் டீச்சர்ஸ் வீட்டுக்கு வர நீங்கள் உள்ள காசுன்னு சொல்லிட்டு இதே கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு இன்னும் சில விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வராங்க. டெத் ஆஃப் டெஃபீட் ரேட் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ மாடிஃபைட் ஸ்கூல் லைஃப் டீச்சர்ஸ்னால் விடி பவர் என் டி பவர் எம் எஃப் பவர் எக்ஸ் உள்ள கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக கட்டிங் ஸ்பீடே இருக்குது, வீட்டின்னா டூ லைஃபு, மெயினாக டெத் ஆஃப் கட்டி எப்படின்னா ஃபீல் ரேட். ஸோ இப்போ வந்து ஸ்கூல் லைஃப் வந்து உங்களுக்கு எப்போ ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஸ்டின். அப்போது டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கட்டிங் ஸ்பீட், டெப்த் ஆஃப் கட், ஃபீல் ரேட். அப்போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும், டெப்த் ஆஃப் கட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும், ஃபீல் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். கிராஜுவல் வியர் டூல் இந்த டூலோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிராஜுவல் வியர் நடந்துகிட்டே இருந்துச்சுனாலும் வந்து டூல் லைஃப் வந்து குறைஞ்சி. ஸோ வியர் நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வரும். ஃப்ரிக்ஷன் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த கட்டிங் இன்ஜினோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து டூல் வியர் வந்து டூலோட லைஃப் ரிடியூஸ் ஆகும். பாயிண்ட் ஆங்கிள் முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். காமன் யூஸ் பாயிண்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு 118 டிகிரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஊரில் ஒரு 18 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் கதை. ஒரு ஊரில் ஒரு 18 வயசு பொண்ணு. ஸோ 1 1 8. ஸோ இவ்வளோ 30 டிகிரி. ஸோ இது வந்து கேஸ்டினுக்கு வந்து காமன் யூஸ் பண்ணுது. மார்பிளுக்கு வந்து 80 டிகிரி, பேக் லைட்டுக்கு வந்து 90 டிகிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டக்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரிட்டிலோட. பிரிட்டில் வந்து கேஸ்டின் மெட்டீரியல் வந்து பிரிட்டில் தெரியும். டக்டைல் பார்த்தோன்னா 140 டிகிரி பாயிண்ட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்ட் ஆங்கிள் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல் வந்து இதில் இந்த கேட்ட கொஸ்டின். அண்ட் ஸ்மாலர் பாயிண்ட் ஆங்கிள்னா நமக்கு வந்து லார்ஜ் கேக் ஆங்கிள். ஸோ பாயிண்ட் ஆங்கிள் கேக் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட் ஆங்கிள் கம்மியாக இருந்துச்சுன்னா கேக் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் கேஜ் டைனமிக் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸ்ட்ரெயின் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுன்னா அவங்க மொத்தம் எவ்வளோ கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் மொத்தம் 4 கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பேப்பரில் XY கிராஃப் வரைஞ்சிங்கன்னா மொத்தம் அதில் 4 ஆக்சிஸ் இருக்கும். கரெக்டாக 4 பக்கம் நீங்கள் வந்து ஏதாவது கேஜ் வச்சு மானிட்டர் பண்ணுற மாதிரி கணக்கு. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பக்கம் கேஜ் வச்சுட்டு நம்ம வந்து கிராஃபில் வந்து அந்த XY அந்த ஆக்சிஸில் மட்டும்தான் நீங்கள் கேஜஸ் வைக்க முடியும். ஸோ இப்படி வைக்க முடியும்னா நீங்கள் என்ன எங்கெங்கே வைப்பீங்க? எக்ஸில் 2 2, ஒய்யில் 2 2. ஸோ 4 பக்கம் நீங்கள் வச்சுருவீங்க. ஸோ 4 ஆக்டிவ் ஸ்ட்ரெயின் கேஜஸ் வந்து இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் எடுக்கணும். ஸ்ட்ரெயின் கேஜ் ஃபோர்ஸ் மெசர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா 4 ஸ்ட்ரெயின் கேஜஸ் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. பிரின்சிபல் ஆஃப் லொக்கேஷன் வந்து 3-1 பிரின்சிபல். அந்த லொக்கேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். 3-1 நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு பாடியை வந்து ஃபிக்ஸ்டு இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தம் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணால் தான் பாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா பாடி வந்து 3-3 வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ இந்த மோட்டர் எடுத்துகிறோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், இஜட் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டேட்டா இருக்கலாம், ஒய் ஆக்சிஸில் ஒரு டேட்டா இருக்கலாம், இஜட் ஆக்சிஸில் ஒரு டேட்டா இருக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் 3+3 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. இதை நம்ம 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணாலே பாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இன்க்ரீஸ் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இன்டு நீங்கள் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த கட்டிங் பேராமீட்டர்ஸ் வந்து எந்த ஆர்டரில் மூவ்க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் டேர்னிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் நம்பர் வச்சுக்கலாம். டெப்த்து 3 டேஸ் ஸ்பீடு தெரிஞ்சிருந்து பிடி போகிறேன் டி போகிறேன் எப்போ எக்ஸ் இக்குள்ள கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸ்பீடு டெப்த் ஆஃப் கட்டு ஸ்பீடு மூணு விஷயங்கள் தான் இருக்கிறதுல. ஸோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் நடக்கும். இதை வந்து சீக்வன்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனா அதோட ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் எடுத்துக்கலாம். டெப்த் ஆஃப் கட்னா டி, ஸ்பீட்னா எஃப், ஸ்பீட்னா எஸ். ஸோ இதில் வந்து ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெப்த் ஆஃப் கட் டி, நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு எஃப், அடுத்து வந்து ஸ்பீடு. ஸோ இந்த ஆர்டர் நெக்ஸ்ட் வந்து கிரைட்டேரியா ஃபார் மெஸ்டபிலிட்டினா என்னென்னா ரெஸ்டபிலிட்டினா ஒரு ஸ்கூலு ஒர்க் மெட்டீரியல் அதை பொறுத்து இருக்குது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிசிஎஸ் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். டிசிஎஸ்னால் ஸ்கூல் லைஃபு, இது வந்து கட்டிங் கோர்ஸு சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ ஸ்கூல் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் குட் மெஸ்டபிலிட்டின்னா வந்து ஸ்கூல் லைஃப் அதிகமாக இருக்கும். ரெஸ்டபிலிட்டி வந்து குட்டாக இருந்தால் கட்டிங் கோர்ஸ் வந்து கம்மியாக கோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுனால தான் ஈஸியாக மெஷின் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ஈஸியாக மெஷின் பண்ண முடிச்சுன்னா அவங்க சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மூணு விஷயத்தான் மெஷினரி கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து பர்போஸ் ஆஃப் ஹெலிக்கல் க்ரூ வந்து டிஸ்டில் அந்த க்ரூவ் எது கொடுக்குறாங்க ஹெலிக்கல் ஷேப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொவைட் ஸ்பேஸ் ஃபார் சிப்ஸ். அந்த சிப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரில் பண்ணும்போது அந்த சிப்ஸ் க்ரியேட் ஆகுது, அது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அதான் அந்த க்ரூவ். நெக்ஸ்ட் வந்து ரேக் ஆங்கிள் ஃபார் கட்டிங் ஏஜ், கட்டிங் ஏஜ் அந்த ரேக் ஆங்கிளில் தான் அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் க்ரூ எடுத்து வர ஒரு பாத்தா வந்து ஆக்ட் ஆகும். கட்டிங் ஃபீல் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு பாத்தாக்டர்னு சொல்லுவாங்க. பிளெயின் மில்லிங் மிஷின் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ பிளெயின் மில்லிங் மிஷின் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா டேபிளை வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கிராஸ் சொல்லிட்டு மூணு விஷயங்கள் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளெயின் மில்லிங் மிஷின்னா மொத்தம் மூணு வார்த்தை இருக்குது. பிளெயின் மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மூணு வேஸ். ஸோ டேபிள் கேன் பி மூவ்டு பை 3 வேஸ் லாங் டிமெண்டி கிராஸ் வைஸ் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி மூணு வகை அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கேரிட் அவுட் அட் மினிமம் கட்டிங் வெலாசிட்டி. மினிமம் கட்டிங் வெலாசிட்டியில் எந்த ஆப்ரேஷன் கேரி பண்ணுவாங்க, சேத்தில் வர டேர்னிங்காக இல்லை மில்லிங்கா கிரைண்டிங்கா ஷேப்பிங்காக எந்த ஆப்ரேஷன் வந்து கட்டிங் கம்மியான கட்டிங் ஸ்பீடில் வந்து கேரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க. பில்டிங்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு இன்டர்மீடியன் மெஷினிங் ப்ராசஸ், அது வந்து இண்டெக்ஸிங் எல்லாம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்றுக்கு இடையில ஒரு இன்டர்மீடியன் மெஷினிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் பில்டிங் தான் எப்போவுமே லோ கட்டிங் ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணி கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் ஃப்ரம் மெட்டல் மிஷினிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மிஷினிங்கில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கனால பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கனால இந்த நிறையா பார்ட் வந்து பார்க்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, டவுட் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.